தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் ப்ரெஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்டை வச்சு எப்படி ரீல்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு இமேஜ் அண்ட் வீடியோ வச்சு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போயிட்டு ப்ரெஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வீடியோ வச்சு உங்களுக்கு டியூட்டோரியல் வந்து பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரெஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்டில். அந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்க அதை சொல்லவே இல்லை வீடியோவில், இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ரீல்ஸில் ப்ரெஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரையும் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய மல்டிபிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வேளை லிங்க் இல்லாமல் கூட போகலாம். அப்போது உங்களுக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா, டைரெக்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு கூகுள் சர்ச் பாரில் www.tubetechtamil.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் வரும். நம்மளோட வெப்சைட்லேயும் சர்ச் பார் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இன்ஷாட் ப்ரோ ஏபிகே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, வரக்கூடிய ஃபஸ்ட் போஸ்டர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணுங்கள். தென் அதில் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த மாதிரியான இடத்துக்கு வருவீங்க. அதாவது உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ மேலே வீடியோ ஃபோட்டோ ஆல் அப்படின்ற கேட்டகரி இருக்கும். அதில் ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை உங்களோட கேலரியிலேருந்து நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். தென் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை கரெக்டாக ரீல்ஸ் ரேஷியோவுக்கு செட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணோடனே இங்கேயும் டிஃபால்ட்டாக நிறைய ஸ்க்ரீன் ரேஷியோஸ் இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி உங்களோட ரெண்டு விரலில் ஸ்க்ரீனை வச்சு பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இமேஜை ஜூம் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை கொடுத்து அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதே சைஸில் எல்லா ஃபோட்டோவும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இந்த அப்ளை டு ஆல் கொடுக்கக்குள்ளே ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபோட்டோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லேப் ஆகும், அதாவது அதிகப்படியாக ஜூம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கேன்வாஸில் போய்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஃபைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். கேன்வாஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய மியூசிக் நோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் ட்ராக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் மை மியூசிக் அப்படின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் ஃபைலுமே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ரீல்ஸில் நம்மளால் 60 செகண்ட் வரையும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால் 1 நிமிஷம் இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைலை கூட நீங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கான டியூரேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த வீடியோவில் ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 12 செகண்ட்ஸ் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபோட்டோவுக்கான டியூரேஷன் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதாவது எவ்வளோ வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போது நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 9 ஃபோட்டோஸுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோவோட கவுண்ட் பொறுத்து உங்களோட டைம் டியூரேஷனை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் நடுவில் குட்டியாக பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு வருவீங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோ டிரான்சிஷனுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், கேட்டகரி இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த பாரை வந்து 0.8 செகண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போது நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஸோ அதாவது ப்ரிவியூவில் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ மாதிரியான அவுட்புட் இப்போது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிற ஆடியோ ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக வந்து தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஆடியோவை வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்மளோட வாட்டர் மார்க் வந்து கண்டிப்பாக தேவை இல்லையா, அதனால் கீழே இருக்கக்கூடிய கேட்டகரி அதாவது ஆப்ஷன்ஸில் ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போயிட்டு உங்களோட PNG லோகோ உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இப்போ வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ரெசல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை 4K வரையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோலாம் நமக்கு வந்து தேவையில்லை, அதனால 1080p வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டை டச் பண்ணி 16 ஃப்ரேம் ரேட்டை வந்து வச்சுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்துலேயே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ இது எனக்கு வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே இன்ஷாட் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரீல் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீல் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட கேமரா வந்து ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேலரியிலேருந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கான ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போது ரீசெண்டாக இன்ஷாட்டில் கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆட் அப்படின்றத வந்து டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணவுடனே கீழே ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள் திரும்பவும். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன் போனவுடனே உங்களுக்கு திருப்பி இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் கடைசியாக குட்டி குட்டி ஸ்டார் வந்து 3 இருக்கும், அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணவுடனே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும், அதில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்டை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை வந்து கொடுக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண வேண்டிதான். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் எஃபெக்டை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக தான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.